ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு our சேனல் புதுவா ஆலயங்களில் தேங்காய் உடைக்கும் போது உங்களோட தேங்காய் எந்த மாதிரி உடைந்தால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் சரியாக உடைக்கலனா இல்லைனா அழுகியிருந்தால் நமக்கு மனசு சஞ்சலமாக இருக்கும் ஆலயங்களில் உடைக்கும் போது அந்த தேங்காய்க்கு சகுனம் தேவையில்லை ஆனால் அந்த தேங்காயை உடைக்கும் முறையை பொறுத்து நமக்கு என்னென்ன கிடைக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் தேங்காய் சரிபாதியாக உடைஞ்சிருந்தால் குடும்பத்தில் மன கசப்புகள் நீங்கி குடும்ப ஒற்றுமை ஏற்படும் தேங்காயோட மேல்பகுதி அதாவது கண்பாகம் உள்ள பகுதி பெருசாகவும் அடிப்பகுதி சின்னதாகவும் உடைஞ்சிருந்துச்சுன்னா இல்லத்தில் செல்வம் பெருகும் கண் பகுதி சின்னதாகவும் கீழ்ப்பகுதி பெருசாகவும் உடைஞ்சிருந்துச்சுன்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்குரிய விஷயங்கள் தீர்ந்து இல்லத்தில் அமைதி பெருகும் அதே போல் தேங்காய் உடைக்கும் போது ஒரு சின்ன பாகம் அதுக்குள்ளே விழுந்திருந்துச்சின்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும் சகுனத்துக்குன்னு உடைக்கிற தேங்காயில் உட்புறத்தில் பூ இருந்துச்சுன்னா நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் தேங்காய் நீல வாக்கில் ரெண்டாக உடைஞ்சிருந்துச்சுனா பிரச்சனைகள் உருவாகும் இந்த மாதிரி நீல வாக்கில் தேங்காய் உடையறதுக்கு செத தேங்காய் உடை உடைக்கும் போது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதுக்கப்புறம் ஆலயங்களுக்கு போது உங்களோட தேங்காய் எந்த மா உடைஞ்சிருந்துச்சுன்னா எந்த மாதிரி பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க அதற்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க போன்ற பல பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் உங்களோட மொபைல்லேருந்தே உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும் தேங்க்யூ